ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலே மறுபடியும் உங்களை சின்னமனூர் ஏஜி திருச்சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நம்பிக்கை தரும் வார்த்தை என்கின்ற வாரந்தோறும் நடக்கிற இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களை ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு சிறிய குறு நாடகத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கை கட்டாயம் நமக்கு கடவுள் தருகிறவராயிருக்கிறார். இந்த நாடகத்திலே மேன்மை என்கின்ற தலைப்பிலே நீங்கள் ஒரு சிறிய நாடகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்த்துவிட்டு மறக்காமல் மறுபடியும் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போலாம்ப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம்ம இந்த வசனத்துல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம இயேசுபாவை நம்பினா நினைச்சுவாங்க, கண்டிப்பா நினைச்சுவாங்க, உயர்த்துவாங்க. சரியா அக்கா? யாரா இருந்தாலும் உயர்த்துவாங்களா? நிச்சயமா உயர்த்துவாங்க. நம்ம இயேசுபாவை நம்பினா இயேசுபா கண்டிப்பா நம்ம உயர்த்துவாங்க. சரி, ஜோமனுமா எல்லாரும் கை கூப்பி கண்ண முடுங்க. சாக்லேட் சாப்பிடலாமா? லாடபோமா? ஆ, என்ன லாட? கயிறு ரிட்டில் ஆடலாம். ஆ, சரி வாங்க போவோம். ஆவியம் ஆவியம் சண்டே கிளாஸ் அக்கா சொன்னேன் பத்தியா? ஆமாடா, யோசித்து பார்த்தேன். அந்த அக்கா சொன்ன எல்லாம் உண்மைதான்டா. எஸ்பாவை தன்னாவே எல்லாமே நடக்குமாண்டா. இப்போ நம்மளும் எஸ்பாவை தண்ணுண்டா. ஆமாடா, தேடுண்டா. அட்ரா, எப்படியாச்சு? அட்ரா, எத்தனை குளிக்கா? ஓய் இல்லை, ஐஸ் வண்டி வண்டியில ஐஸ் வண்டியா? ஏமா, ஐஸ் வாங்க காசு தாங்கம்மா. ஐஸ் நாளைக்கு வாங்கி தரையா? இதே தானம்மா நேத்துன்னு சொன்னீங்க. நாளைக்கு வாங்கி தரேன், போய் சாப்பிடு போ.
எங்கம்மா சோறு இருக்கு, தண்ணி தான் இருக்கு. அம்மா சாயங்காலம் சூடா சோறு வடிச்சு தரேன். ஆ எல்லாரும் நல்லா சோறு திங்காங்கம்மா. நம்ம மட்டும்தான் ஏன் கஷ்டப்படுதோம்? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் ஒரு நாள் மாறும். அம்மா வேலை போயிட்டு வரமா. சரி பார்த்து போயிட்டு வா. தம்பி என்ன லேட் ஆயிட்டு? நீங்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி போய் வேலையை பாரு. ஆ சரிண்ணா. ஆ என்ன போயிட்டாருண்ணா? நின்னுப்பா, உன் சம்பளம் தாண்டிட்டு போயிரு. ஆ நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா. ஏம்மா ஏம்மா எந்திரிங்கம்மா. என்னையா? சாப்பாடு எந்திருக்கம்மா, சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டம்மா, வர வழியில் சாப்பிட்டம்மா. இந்த நிலைமை என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியலையே கர்த்தாவே. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்த என்ன, அவர் 100% நம்பி வந்ததுனால எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் ஹோட்டலில் சாதாரண வேலைக்கார பையனாக இருந்த என்ன, இப்போ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு எம்டி ஆக்கியிருக்கார். இந்த மேன்மையெல்லாம் தேவன் கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சிறிய நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க, அதை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதிலே நமக்கு தருகிற மேன்மை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான அம்மா அப்பா, உங்களை பார்த்து நான் சில நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் என்னோடு கூட இந்த வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள். ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் அந்த நாடகத்திலே பார்த்தீர்கள். சாதாரணமாக
ஆரம்பித்த ஒரு நபருடைய வாழ்க்கை, அந்த நபர் கடவுளுக்கும் உலகத்திற்கும் தன்னுடைய முதலாளிகளுக்கும் உண்மையாய் இருந்தபடியினால் கடவுளாகிய தேவன் அந்த உண்மையாய் இருந்த மனுஷனை மேன்மைப்படுத்தி வைத்தார். உங்களுக்காக இந்த நாளிலே மேன்மை, உயர்வு, கடவுள் உங்களுக்கு தருகிற புதிய வாழ்க்கையை குறித்து நான் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலிருந்து, பைபிளிலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 66 புஸ்தகங்கள் அடங்கின இந்த வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து 1 நாளாகமும் அதனுடைய 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நம்பிக்கையை இழந்து போய், வருமானத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உங்களுக்கு இருந்த சொத்துக்களை இழந்து, ஒருவேளை தொழிலை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் தனிமரமாய் நிற்கதியாய் நிற்கிற ஒரு சூழ்நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். கவனியுங்கள், நான் கடந்த வாரத்திலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கடவுளால் உயர்த்தப்பட்ட ஒரு வாலிபனை குறித்து நான் பேசினேன். அவருடைய பெயர் யோசேப்பு. 17 வயது நிரம்பின அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கனவின் மூலமாய் ஒரு வார்த்தையை, சத்தியத்தை, உடன்படிக்கையை அந்த யோசேப்போடு ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை என்ன? கடவுள் சொன்ன சத்தியம் என்ன? நான் உன்னை உயர்த்துவேன், இந்த எகிப்தின் மந்திரியாக உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த கனவை தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சொன்ன யோசேப்பிற்கு தொடர்ந்து வந்தது அவமானம், நிந்தனை. அவனை எல்லாரும் அவமானப்படுத்தினார்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று கடவுள் விருப்பப்படுகிறார். அதுதான் கடவுளின் திட்டம். அந்த திட்டம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த திட்டத்தை நாம் மனசார ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு வருவது அவமானமாக, நமக்கு வருவது பழிச்சொல்லாக இருக்கலாம். ஒருவேளை நாம் கேட்கிற சில காரியங்கள், வார்த்தைகள் நம்மை ரொம்ப துக்கத்திலே ஆழ்த்தி, நம்மை மிகவும் ஒரு கசப்பான சூழ்நிலையில் நம்மை கொண்டு போய் விடலாம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் குழி தோண்டி அவனை அதிலே போட்டார்கள். பின்பதாக அவன் அவமானப்படுத்தப்பட்டு அவன் அந்த குழியிலிருந்து அவன் மறுபடியும் தூக்கிவிடப்பட்டு அவன் விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட யோசேப்பு ஒரு அடிமையாக, ஒரு கொத்தடிமையாக அவன் வேறு ஒரு தேசத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான். அங்கே ஒரு நபருடைய வீட்டிலே அவன் மிகவும் கொத்தடிமையாக அவன் வேலை செய்கிறான். அவனுடைய உண்மையை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து பல பரிசோதனைகள் அவனுக்கு வந்தது.
அவன் பரிசோதிக்கப்பட்டான். அவனுடைய உண்மை பரிசோதிக்கப்பட்டது. அவனுடைய சுத்தமான இருதயம் பரிசோதிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவன் ஜெயிலில் போடப்படுகிறான். கவனிக்க வேண்டும், இந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த சின்ன பையனாகிய வாலிபனாகிய யோசேப்பு கடவுளுக்கு உண்மையானவனாக, அவன் கடவுள் என்னை மேன்மைப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் உலகத்திற்கு தான் கடவுளுக்கும் உண்மையாயிருந்தான். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, மேன்மை ஐயா என் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகணும் அப்படின்னா, வளர்ச்சி உண்டாகணும் அப்படின்னா, ஏதாவது சின்ன சின்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாதான் வேலை செய்ய முடியும், சீக்கிரமாக வளர முடியும். ஒருவேளை சில ஃப்ராட் வேலைகள் செஞ்சு நம்ம சீக்கிரமாக வளரலாம், ஆனால் அந்த வளர்ச்சி அந்த மேன்மை நிரந்தரமானது அல்ல என்பதை பல உதாரணங்களை கொண்டு நம்மால் பார்க்க முடியும். கவனிங்க, ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தேடி, மேன்மைக்காக உயர்வுக்காக நீங்கள் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். காரணம், என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், படுத்த படுக்கையிலே கிடக்கிற என்னுடைய அம்மாவை காப்பாற்ற வேண்டும், சுகவீனமாக இருக்கிற என்னுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டும், ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை நான் சேகரிக்கணும், மருத்துவர்கள் ஒரு பெரிய தொகையோடு வந்தாதான் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க, எப்படி ஐயா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நேராக நான் போக முடியும், கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மேன்மைப்படுத்த உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை, உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களுடைய குறைபாடாக இருக்கிற உங்கள் இருதயத்தையும், குறைபாடாக இருக்கிற உங்கள் ஹெல்த்தையும், உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கு கடவுள் ஒருவரால் மட்டும்தான் முடியும். சில வேளைகளில் பணம் கூட சாதிக்காதவைகளை நீங்கள் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை சாதிக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நீங்கள் மேன்மையை பற்றி பேசுகிறீங்க, எப்படி நான் மேன்மை அடைய முடியும், நானும் பல முயற்சிகள் செய்து பார்த்துட்டேன், எவ்வளவோ முயற்சிகள், எனக்கு தெரிந்த பல நூற்றுக்கணக்கான நண்பர்களுக்கு நான் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, எனக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு வேலைக்கு போன என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போனாங்க, நான் கட்டாயமாக அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் உனக்காக ஒரு வேலையை நான் பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, அவங்க என்னை எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. நான் அவங்களை எவ்வளவோ முறை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாலும் என்னுடைய முயற்சி ரொம்ப வீணாய் போய்விட்டது. நான் பலரை நம்பி ஏமாற்றப்பட்டு விட்டேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா எப்படி நான் மேன்மை அடைய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தொழிலில் குடும்பத்தில் ஒரு ஸ்டெப்பு நான் மேன்மை அடைகிறேன், ஆனால் திடீர்னு நினைக்கக்கூடாத காரியம் வந்து, நாங்கள் சிந்திக்காத சில காரியங்கள் வந்து ரெண்டு படி எங்களை கீழே தள்ளிடுது. ஒரு படி மேலே ஏறுனா ரெண்டு படி கீழே இறங்கிடுறோயா, எப்படி நாங்கள் மேன்மை அடைய முடியும், யார் எங்களை சரியான பாதியிலே எங்களை மேன்மைப்படுத்த முடியும் என்று பல ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு, மனக்குழப்பத்தோடு இந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகள் என்கின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன், எங்கள் ஆண்டவரை நாங்கள் ருசி பார்த்ததினால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவர் உங்களை உண்மையாய் நிச்சயமாய் நேர்வழியாக உங்களை உயர்த்த மேன்மைப்படுத்த முடியும். அதனால்தான் வசனத்தில் வாசிச்சோம், எவரையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த,
உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரையும் மேன்மைப்படுத்த முடியும் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவால். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை உயர்த்துவதற்கு உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவரை குறித்துதான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவர்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்கள், ஒருவேளை அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்பா ஒரு ஆண்ட்ராய்ட் போனு ஒரு கம்பெனியில இருந்து அவர் வாங்குறார் அப்படின்னா, அந்த கம்பெனி அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும், ஒருவேளை மகனுக்கு பிடிக்காம போகும். ஒரு சில வீடுகளில் தான் அப்பா யூஸ் பண்ற அதே ஆண்ட்ராய்ட் போன் அதே கம்பெனியை மகனும் வாங்குவாங்க. பாருங்க, இந்த காலத்தில் அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி தங்கள் விரும்புகின்ற காரியத்தை தேர்வு செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. சாதாரணமான காரியத்தில் கூட தேர்வு செய்ய அவங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அவங்க அதை ருசி பார்த்தாதான் அதனுடைய அருமை புரியும். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னால், யாரோ எங்களை இயக்கி எங்களை தள்ளி சொல்லுங்கள் என்று சொல்வதற்காக நாங்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணவில்லை. உணர்ந்ததினால் உங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் செய்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில தகுதி இருக்கும், தகுதிக்கான அடையாளம் அங்கீகாரம் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறீங்க, தகுதிக்கான வேலை கிடைக்காம நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை மேன்மைப்படுத்த நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவால் முடியும். இட் இஸ் பாசிபிள் பை ஜீசஸ். இயேசுவால் உங்களை உயர்த்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். பலவீனமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லா பலனையும் நீங்க இழந்து போய் இனிமே என்னால முடியாது, ஐயா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கவலைப்படுறீங்களா? உங்கள் கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு இதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ நீங்க கேட்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்கள் கண்களை மூடி உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையாய் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஒருவேளை உங்களுக்கு முன்ன பின்ன இயேசுவோட பேசியோ அல்லது கிறிஸ்தவங்க கூட பழகியோ உங்களுக்கு சரியான முறையிலே எனக்கு பிரார்த்தனை செய்ய தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். எப்படி இயேசுவோடு நீங்கள் பேச முடியும்? இயேசுவோடு பேசுவதற்கு ஒரு வரையறை ஒன்றுமில்லை. கண்களை மூடி உண்மையாய் நீங்கள் அந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே எனக்கு உம்மை எப்படி கூப்பிடுவது, எப்படி உதவி கேட்பது, எப்படி பிரார்த்தனை செய்வது என்று எனக்கு தெரியாது, ஆனால் உம்மை நான் நம்புகிறேன், உம்மால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவரோடு சகஜமாக பேசலாம். அவர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களை கட்டாயம் கர்த்தர்
மேன்மையடைய செய்வார். கண்களை மூடுவோமா? நாம் பிரார்த்தனை செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கை தரும் வார்த்தை என்கின்ற நிகழ்ச்சி மூலமாய் இந்த வாரம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மிக கஷ்டத்தோடும் வாழ்க்கையில் தோல்விகளோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் குடும்பத்திலே போராட்டத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் வியாதியோடும் வறுமையோடும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான தம்பிக்காக தங்கச்சிக்காக ஒவ்வொரு தாய்மார்களுக்காக பெரியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும் என்று நாங்கள் ஒன்று நாளாகமும் 29 அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த வசனத்தின் பிரகாரம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனக்கசப்புகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வெற்றிடங்கள் இவர்களுடைய இருதயங்களை விட்டும் வாழ்க்கையை விட்டும் வெளியேறும்படியாய் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கான வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த 2021 ஆண்டில் இவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய வழியை, புதிய வேலையை, புதிய துவக்கங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபம் செய்கிறேன். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கட்டும் என்று சொல்லி இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டபடி நாள் உமக்கு நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாமல் இருங்கள். கட்டாயம் உங்களை கடவுளாகிய தேவன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் தாராளமாய் நீங்கள் எங்களை கீழ்காணும் தொலைபேசி எண்களிலே அழைத்து நீங்கள் ஜெப உதவியை கேட்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம்.